இன்றைய ஆன்மீக தகவலில் ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்கு எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இந்த சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சொந்த வீடே அமையாத சூழல் இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேர் பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டோடு பிறக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து 30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு 30 வயசுக்கு மேலே தன்னுடைய சம்பாத்தியத்தில் தன்னுடைய உழைப்பால் சேமித்து வச்சு ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேருக்கு கடைசி வரைக்கும் உத்தியோகம் போய் கடைசி காலத்தில் ஒரு வீடு, அதுவும் அளவான வீடு வாங்கக்கூடிய யோகம் இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமான குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு மட்டுமில்லை, ஆடம்பரமான மாட மாளிகை பங்களா வாங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேருக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு உள்ளூரில் அப்படிங்கிறத விட வாடகைக்கு விட்டு வருமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு பல்வேறு அமைப்பான வீடுகள் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் சம்மந்தப்பட்ட, ஊட்டி சம்மந்தப்பட்ட, உதகமண்டலம் சம்மந்தப்பட்ட குளிர் பிரதேசங்களில் வந்து அழகான வீடு வாங்கக்கூடிய யோகம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு குடியிருக்கிறதுக்கு சொந்த வீடு அமையாதா, ஒரு சின்ன வீடு அமையாதா, சின்ன வீடு அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியது குடியிருக்கிறதுக்காக, அந்த மாதிரி வீடு அமையாதா அப்படின்னு இயக்கத்தில் உள்ளவங்க பொதுவாகவே குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோயிலில் திருப்பணி நடக்கும் இல்லையா, உங்களுடைய குலதெய்வத்தை சம்பந்தப்பட்ட கோயிலேயோ அல்லது வேறு ஏதாவது தெய்வ சம்பந்தப்பட்ட தெய்வாம்சம் பொருந்திய சன்னிதானங்களுக்கு திருப்பணிக்கு தேவையான, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான ஏதாவது இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். திருப்பணி சம்பந்தப்பட்ட பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் ஏற்றுக்கலாம். என்ன சார், நானே கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன், வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறேன், கோயில் கட்டுவதற்கு கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பெரிய அளவில் உதவி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிமெண்டோ அல்லது செங்கல்லோ அல்லது வேறு வகையான அதாவது அது சம்பந்தப்பட்ட இந்த ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இரும்பு கம்பியோ இந்த மாதிரி ஏதாவது தானம் பண்ணலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, எளிமையான வழிபாடு இருக்குதா அப்படின்னு யதார்த்தமான கேள்வியில் உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பணி நடக்கக்கூடிய அந்த இடத்துல முடிஞ்சளவுக்கு உங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நம்மளோட கையில் காசு இல்லை, பணம் இல்லை, ஆனால் சொந்த வீடு வாங்குங்கிற மனம் உள்ளவங்க வந்து உங்களுக்கு அந்த வசதி இல்லாதவங்க குலதெய்வத்து கோயிலில் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கும்பாபிஷேக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக்கிறது. நான் சொல்கிறது விருந்து போடும் பொழுது மட்டும் நம்ம வந்து உதவி செய்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் குலதெய்வத்துக்கான கட்டிட பணி நடக்கும் பொழுதே உங்களுடைய உடல் உழைப்பை வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக குறுகிய காலத்திலேயே சில மாதங்களிலேயே நீங்கள் எதிர்பார்க்காத சொந்த வீடு உங்களுக்கு அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரி பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.